லிபர்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் பார்வையாளர் பிரியா, வணக்கம். வணக்கம். புதுவை தேர்தல் நெருக்கும் போது இப்போ ஒரு செய்தி என்ன வருதுன்னா, திமுக சார்பாக ஜெகத் ரட்சகனை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்த திமுக திட்டமிட்டிருப்பதாக வருகிறது. இது ஊகங்களா மட்டும் இல்ல, உண்மையா இருக்குமோங்கிற மாதிரிதான் செய்திகள்லாம் இருக்கு. ஏன்னா ஜெகத் ரட்சகனே ஒரு மேடையில 30 தொகுதியில திமுக வெற்றி பெறலன்னா நான் இங்க வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதியா சொல்லியிருக்காரு, நான் தீ குளிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறித்தனமா பேசியிருக்காரு. இவ்வளவு எமோஷனலான பேச்சு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒன்றும் புரியல. அது மட்டும் இல்லாமல் அவரை வரவேற்று புதுச்சேரியில திமுக நிர்வாகிகள் என்ன சூரட்டி ஒட்டியிருக்காங்கன்னா, மண்ணின் மைந்தரே வருக, மக்களாட்சி தருக அப்படின்னு ஒட்டியிருக்காங்க. அங்க காங்கிரஸோட திமுக கூட்டணியில இருக்கிறாங்க. இந்த நிலையில் திமுக தனியாக ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்துவது அப்படிங்கிறது எதை காட்டுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது புதுவையை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, திமுக வந்து ஒரு காலகட்டத்தில் தனியாகவும் அமைச்சரவை அமைச்சிருக்கு. இப்போ 5 தடவை ஏற்கனவே அமைச்சிருக்காங்க அவங்க. அப்புறம் காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்தும் அமைச்சிருக்காங்க. அப்படி இருக்கிற போது இப்போ கடந்த 5 வருட காலமாக வந்து காங்கிரஸ் அரசுக்கு ஆதரவு கொடுக்குற ஒரு அரசாக தான் திமுக ஆதரவு கொடுக்குற ஒரு நிலையெல்லாம் திமுகவும் இருக்காங்க, திமுக உறுப்பினர்கள் இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் உறுப்பினர்கள் வந்து மெஜாரிட்டி ஒரு 14-15 இடங்கள் இருக்காங்க. திமுக 3 இடத்துல தான் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். இந்த வாட்டி அங்கே உறுப்பினர்கள் அவ்வளோதான் அங்கே இருக்காங்க. ஸோ இருந்தாலுமே வந்து ஒரு ஆதரவு கொடுக்குற நிலையில தான் இருக்காங்க. அமைச்சரவையில் பங்கு பெறலை ஆக்சுவலாக. ஸோ கிட்டத்தட்ட திமுகவுடைய ஆதரவோடு தான் வந்து காங்கிரஸ் அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு. இந்த 5 வருட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர்களுக்குள்ள ஒரு மேஜர் உரசல் இருந்து வந்து நிறைய விஷயங்கள் இருந்தால் கூட, கடைசியாக இப்போ அக்டோபர் மாதத்துலேருந்து ரொம்ப உரசல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். கிட்டத்தட்ட இணைந்து ஒரு வேலை செய்கிற ஒரு நிலையில் அவங்க ரெண்டு பேரும் இல்லை. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இப்போ கிரண்பேடி எழுத்து வந்து ஒரு உண்ணாவிரதம் இருந்தார் முதலமைச்சர். அந்த விஷயத்துல வந்து அந்த உண்ணாவிரதத்துல வந்து அந்த போராட்டத்துல வந்து திமுக வந்து கலந்துக்கவே இல்லை. ஆக்சுவலாக திமுக வந்து காங்கிரஸோட கூட்டணி கட்சி, தமிழ்நாட்டில் ரெண்டு பேரும் கூட்டணியில் இருக்காங்க. பட் ஆனால் புதுவையிலையும் வந்து கூட்டணி கட்சியாக இருந்தா இருக்காங்க. இருந்தாலுமே வந்து மத்திய அரசு, மோடி அரசு வந்து கவர்னர் மூலமாக ஒரு கொல்லைப்புறமாக ஒரு ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு கவர்னரை கண்டிச்சு நடக்கிற ஒரு போராட்டத்துல வந்து திமுக கலந்து கொள்ளாமல் இருந்தது வந்து கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம்தான். திமுகவுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த யுக்தி என்னன்னு அதுல நமக்கு தெரியல. அது உள்ளூர் தகராறு மட்டும்தானா, இல்ல லார்ஜர் ஸ்கேல்ல சென்னையில இருக்கிற திமுக தலைமையே வந்து அதுக்கு சிக்னல் கொடுத்துருக்காங்களான்றது ஒரு முக்கியமான கேள்விக்குறியா நான் பாக்குறேன். ஏன்னா மத்திய அரசு எந்த விதத்திலையும் கவர்னர் மூலமா ஆட்சி செய்யறது வந்து திமுகவும் கண்டிப்பாக விரும்பாது. அப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருக்கிற ஒரு சிக்கல் வந்து அதற்கு ஆதரிக்கிற திமுகவும் வந்து நிச்சயமாக அது கூட சேர்ந்து போராட வேண்டிய நிலையில தான் திமுகவும் இருக்கு. அப்படி இருக்கும்போது திமுக ஏன் அந்த போராட்டத்துல கலந்துக்கிறன்ற போது அந்த காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் புதுச்சேரியில வந்து அந்த உறவு வந்து கொஞ்சம் பிளவுபட்டிருக்கோ அப்படின்ற சந்தேகம் வருது. அந்த சூழல்ல தான் நமக்கு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற இந்த நீங்க சொல்ற ஜெகத் ரட்சகன் வந்து புதுவை மாநில பொறுப்பாளராக இருக்காரு. அவர் அங்க கூட்டம் நடத்தும் போது அவரையே வந்து முதல்வர் கேண்டிடேட்டா போடணும்ன்ற மாதிரி நீங்க சொன்ன மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு அவர் பேசியிருக்கிறது நம்ம பாக்குறோம் நம்ம. பட் இது இப்போ ஒரு ஒரு மேலோட்டமா பார்க்கும் பொழுது ஏதோ இது புதுச்சேரி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தானா, இல்ல புதுச்சேரி பின்னாடி தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள்ள ஏதாவது ஒரு பேரங்கள் நடந்து இருக்க போது அதை வந்து தங்களுக்குள்ள அந்த பேரங்கள்ல தங்களுடைய திறமையை வலிமையை காட்டுவதற்கான அல்லது தாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு அழுத்தம் வந்து ஒருவர் மற்றவருக்கு கொடுக்கறதோ இல்ல இன்னொருவருக்கு கொடுக்கறதோ அந்த மாதிரி விஷயங்கள் தமிழ்நாட்டு கூட்டணியில ஏதாவது நடந்துட்டு இருக்கா? இதன் மூலமா தமிழ்நாட்டுல இருக்கிற காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு சிக்கல் வருமா? புதுச்சேரியில வந்து திமுக காங்கிரஸ் எடுத்த நிலைப்பாடு தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து கூட்டணியில பாதிப்பு உண்டாக்குமான்ற ஓவராலா ஒரு கேள்விகள் வந்து இப்ப வளமர தொங்கி விட்டதான் நம்ம பாக்குறோம் நம்ம. ஆனா நான் பாக்குறது எப்படி பாக்குறேன், என்ன அதுல வந்து புதுச்சேரியை பொறுத்த மட்டும் வந்து அவர்கள் வந்து அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்தது அது கரெக்டான ஸ்டாண்டு. அதாவது திமுக காங்கிரஸ் வந்து எப்படி தமிழ்நாட்டுல இருக்கோ அந்த மாதிரிதான் கூட்டு சேர்ந்து அங்க போட்டி இடணும். அவர்களுக்கு வந்து கடந்த தேர்தலுக்கு அப்புறமே வந்து அவர்களுக்கு வந்து சில அதிருப்திகள்லாம் அங்க இருந்திருக்கலாம், அது வேற விஷயம். இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா வரப்போற தேர்தல் வந்து முக்கியமான தேர்தல். தமிழ்நாட்டுல ஒரு கூட்டணியும் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் உடைய கூட்டணியும் புதுவையில வந்து திமுக தனித்து போட்டிடும் என்பது கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஒன்றுபட்ட நிலை, ஒரு ஒருங்கிணைந்த நிலையை வந்து வெளிப்படுத்தாது. தொண்டர்கள் மத்தியில வந்து தவறான சிக்னலை அது கொடுக்கும். நமக்கு இப்ப என்ன நடக்குதுன்னு கரெக்டா ஊகிக்க முடியாட்டி கூட புதுவையில நடக்கிற இந்த விஷயங்கள் அல்லது ஜெகத் ரட்சகன் நீங்க தான் புதுவை முதல்வராக போட்டி போடணும், திமுக தனியா போட்டி போடணும் போன்ற விஷயங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் திமுக தலைமையை கவனிச்சு என்ன எக்ஸாக்டா போயிட்டு இருக்கு, அதற்கும் தமிழ்நாட்டுல இருக்கிற கூட்டணிக்கு சம்மந்தம் இருக்கா போன்ற விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டியது அவசியம் இருக்கு. அதே சமயம் வந்து கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கமல் கட்சியோட காங்கிரஸ் தான் சேர முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதத்தை வேற ஒரு விஷயத்தை வேற வைக்கிறாங்க அவங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது காங்கிரஸுக்கும் திமுகவும் திமுகவுக்கும் இடையே வந்து ஒரு இடப்பங்கீடுல வந்து ஏதாவது சிக்கல் வந்திருக்கா,
அதுல என்ன நடக்குது எக்ஸாக்டா அந்த விஷயங்கள் வந்து வெளிப்படுத்த வேண்டிய வெளிப்படையாக திமுக தலைமை கிளாரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இல்ல இப்ப நீங்க சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னீங்க, புதுச்சேரியில அந்த ஆளுநருக்கு துணைநிலை ஆளுநருக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் கூட திமுக கலந்து கொள்ளவில்லை. இதுவும் அதுவும் குறிப்பா அந்த போராட்டம் ஆளுநருக்கு எதிரான போராட்டம், பாஜக அரசுக்கு எதிரான போராட்டம் என்பதையெல்லாம் தாண்டி அது திராவிட இயக்கத்தின் உயிர்நாடி கொள்கையான மாநில சுயாட்சி தொடர்பான ஒரு போராட்டமும் கூட. அந்த போராட்டத்தில் கூட திமுக வந்து காங்கிரஸோட இணைந்து அங்க புதுச்சேரியில இல்லை. இந்த நிலையில் ஜெகத் ரட்சகனை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிறாங்க. அப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து நீங்க சொல்றீங்க இங்க உள்ள இடப்பகிர்வு அந்த தாக்கத்தை ஏற்படுத்துமான, ஆனா வந்து வீரப்ப மொய்லியா இருக்கட்டும், இதற்கு முன்னாடி வந்த தினேஷ் குண்டுராவா இருக்கட்டும், திமுக கொடுப்பதை வாங்கிக் கொள்வோம், எந்த நிபந்தனையும் இல்லாம எங்களுக்குள் இடப்பெயர்கள் நடக்கும் தான் தொடர்ச்சியா சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப என்ன மாதிரியான தாக்கம் புதுச்சேரிக்கு போயிருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த அரசியல்? இல்ல அதாவது நீங்க சொல்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். அதாவது வந்து அந்த கூட்டத்துல கிரண்பேடி எதிர்த்து நடந்த போராட்டத்துல வந்து நிச்சயமாக திமுக வந்து பங்கு கொள்ள வேண்டும். திமுக பங்கு கொள்ளாததுக்கு காரணம் அந்த உள்ளூர் அரசியல் மட்டும்தான் ஒரு கேள்வி இருக்கு. அதாவது பொதுவாகவே இப்போ ஒரு விஷயம் வந்து என்ன மலம்புறதுன்னா, தமிழ்நாட்டுல திமுகவும் காங்கிரஸும் 2004 கூட்டணியில் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருந்தாங்க, அப்புறம் ஒரு கேப்புக்கு அப்புறம் 2004 தொடர்ச்சியா இருக்காங்க. 2014 இல்ல, 2014 மட்டும் கூட்டணியில் இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஒரு தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் இல்லை. அதுக்கப்புறம் 2011 சட்டமன்ற தேர்தலில் இருந்தாங்க, 2016 தேர்தலில் இருந்தாங்க, 2019 நாடாளுமன்றத்தில் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்குள்ள வந்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு விஷயம் வந்து நடந்து நிற்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்பொழுது தமிழ்நாட்டில் வந்து திமுக வந்து 200 இடங்களுக்கு மேலே பெறணும் அப்படின்ற ஒரு 200 இடங்களுக்கு மேலே பெறும் அப்படின்ற மாதிரி உதயநிதி ஒரு கோஷத்தை வைக்கிறார். அதே மாதிரி தமிழ்நாட்டில் திமுக அதிக இடங்களில் போட்டி போடணும் அப்படின்ற ஒரு கோஷமும் திமுக இதனர் மத்தியில் இருக்கு. திமுகவினர் ஒரு நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, காங்கிரஸுக்கு 2011 63 சீட்டு கொடுத்தோம், அதில் அவங்க 5 சீட் தான் வின் பண்ணாங்க. 2016 வந்து 41 சீட் கொடுத்தோம், அதில் அவங்க 8 சீட் தான் வின் பண்ணாங்க. அதனால காங்கிரஸுக்கு நம்ம சீட் அதிகம் கொடுக்க நம்ம வந்து தோற்கிற இடங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஒட்டுமொத்தமாக கூட்டணியே தோற்குது, ஒட்டுமொத்தமாக நம்ம ஆட்சிக்கே வர முடியல. அதனால காங்கிரஸுக்கோ அது எந்த கூட்டணி கட்சிக்கோ முக்கியமாக காங்கிரஸுக்கு அது மேஜர் பார்ட்னராக இருக்கிறதுனால எண்ணிக்கையை வந்து நம்பரை குறைச்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. 40 கொடுக்கக்கூடாது, 30 தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த பேச்சுக்கள்லாம் வந்து திமுகவில் இருக்கு. இப்போ வெளியிற்படையாகவும் பேசுகிறாங்க, நம்மள மாதிரி மீடியாக்கள்லையும் பேசுகிறாங்க. திமுக தலைமை இதை பற்றி வாயை திறக்கல, காங்கிரஸ் தலைமை இதை பற்றி என்ன நடக்குதுன்னு வாயை திறக்கல. ஆனால் இதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு. அதாவது பாஜகவை எதிர்த்து ஒரு போராட்டத்தை வந்து புதுச்சேரியில் திமுக நடத்தாது இருந்தது ஒரு ஆச்சரியமான விஷயம். அதுவும் மாநில சுயாட்சி சம்பந்தப்பட்டது. கவர்னர் எப்படி அதிகாரத்தில் தலையிடுறாரு, எப்படி ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை வந்து செயல்பட விடாம பண்றாருன்றதெல்லாம் வந்து திமுக வந்து மாநில சுயாட்சி கேட்கிற, மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் கேட்கிற திமுகவுக்கு ஒரு எதிரான ஒரு நிலைப்பாடு அதெல்லாம். அப்போ அந்த எதிரான நிலைப்பாடு எதிர்க்கிற கவர்னர் எதிர்த்து ஒரு போராட்டம் நடக்கிற போது திமுக பங்கு பெற்றிருக்கணும். அப்போ மத்தியில் இருக்கிற பாஜக கவர்மெண்ட் ஏதாவது நம்மளை பத்தி தப்பாக நினைச்சுப்பாங்களோன்னு பயந்து பண்ணிட்டாங்களா, இல்லை வந்து உள்ளூரில் இருக்கிற தகராறு காரணமாக இது நடந்தான்னு என்ன ஒரு பார்க்க வேண்டிய ஆராய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. ஏன் சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் வந்து திமுக காங்கிரஸ் திமுக மேல அவரு பாஜகவுக்கு எதுவும் கோபம் கிடையாது. காங்கிரஸை எப்படியாவது காங்கிரஸ் முக்து பாரத் காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்குறதுக்கு பாடுபட்டு கொண்டிருக்கிற பாஜக தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸை நேரடியாக தோற்க முடியாது, நேரடியாக டிஃபீட் பண்ண முடியாத பாஜக திமுகவோட காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறதுனால அதை டிஃபீட் பண்ண முடியாத பாஜக ஒருவேளை திமுகவை வந்து பிரஸ் பண்றதோ காங்கிரஸை நீங்க கூட்டணியிலேருந்து கழித்து விடணும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி அதிகமாக சீட்டு கொடுக்காதீங்க, குறைவாக கொடுங்க, அவங்களே கைண்டு போடுவாங்க, இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் நீங்கள் கழித்து விட்டா போறன்ற மாதிரியான ஏதாவது மத்திய அரசுலேருந்து ஏதாவது பின்புறமாக ஏதாவது அழுத்தம் வருகிறதா திமுகவுக்கு நமக்கு தெரியாது. அந்த மாதிரியான வெளிப்படையான விஷயம் எதுவும் இல்லை. ஆனால் அது மாதிரி இருந்தால் கூட திமுக அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது ஒரு டைம் டெஸ்டட் கூட்டணியாக இருக்கு. 2014 தவிர மற்றபடி அது ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 2016 வந்து காங்கிரஸ் தோத்தாங்களே தவிர திமுக வந்து நல்ல இடங்கள் தான் பெற்றதை நம்ம பார்த்தோம். ஆட்சியை மட்டும் விழுந்துட்டாங்க 1.1%. அதனால திமுக காங்கிரஸ் கூட்டணின்றது வரப்போற தேர்தலில் வந்து கண்டிப்பாக ஒரு மதச்சார்பற்ற அணியை கட்டமைக்கிறதுக்கு ஒரு வலிமையான அணி தேவை. இந்த முறையில் புதுச்சேரியில் காங்கிரசுக்கு திமுக செக் வைக்குதா இல்லை உண்மையிலேயே திமுக தனித்து நிக்க ஆயத்தமாயிடுச்சான்னு தெரியல. போக போற காட்சிகள் தான் உணர்த்தோம். ஆனால் காங்கிரஸ் கட்சி வந்து இந்த முறை ரொம்ப ஒரு குறைவான இடம் தமிழகத்துல கொடுக்கணும், அதுதான் ஒரு சாதுரியமான முடிவுன்னு திமுக தலைமை நினைக்குதா? ஏன்னா 40 இடங்கள் கொடுத்து வெறும் 8 இடம் தான் வெற்றி பெறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்திய அளவில் காங்கிரஸ் தோற்றாலும் காங்கிரஸுக்கு அடையாளம் தெரிகிற ஒரே இடமாக தமிழ்நாட்டில் திமுக மட்டும்தான் இருந்திருக்கு.
இங்கேயும் கூட இப்ப 10 இடம் கொடுத்து வெற்றி பெற வச்சாங்க. அதுலயும் தோற்று போன ஒரே கட்சி காங்கிரஸ் மட்டும்தான் கடந்த மக்களவை தேர்தலில் கூட. அப்ப இதையெல்லாம் கணக்கிட்டு ரொம்ப ஒரு குறைவான சீட்டு கொடுப்போம், அதுல வெற்றி பெற்றா போதும், திமுகவே அதே இடத்துல நிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு நம்ம நினைக்கலாமா? அதாவது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்ல ராகுல் காந்தியை வந்து பிரதமர் கேண்டிடேட்டா முதல்ல அவர் தான் சொன்னார், அதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இப்போ பொதுச்சு அதாவது ராகுல் ஸ்டாலினை பொறுத்த மட்டும் வந்து காங்கிரஸோட வந்து அவர் திறந்த மனதோடு இருக்காரு, நெகோசியேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு. அதே மாதிரி காங்கிரஸ்லேயும் வந்து திமுக தரப்போட வந்து நெருக்கமாக இருக்காங்க, நெகோசியேட் பண்ணுறதுக்கு சுமூகமாக ஒரு நெகோசியேஷன் நடக்கும்னு நம்புறாங்க. ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது புதுச்சேரியில் வந்து இந்த மாதிரியான திமுக வந்து தனித்து நிற்கணும், தனித்து ஆட்சியை பிடிக்கணுன்ற ஒரு பிரஷரை வந்து ஒரு மீடியா மக்கள் மூலமாகவோ இல்லை அதை நடத்தை மூலமாகவோ ஜெகத்ரஷன் போன்றவர்களை பொறுப்பாளராக போட்டதன் மூலமாகவோ ஒரு பிரஷரை வந்து அங்கே புதுச்சேரியில் வந்து காங்கிரஸுக்கு கொடுத்து பாருங்கள் நீங்கள் இங்கே அதிகமாக சீட் கேட்டிங்கன்னா நாங்கள் புதுச்சேரியில் தனியாக போட்டி போடுவோம், அந்த மாதிரியான ஒரு சங்கடத்தை உங்களுக்கு அங்கே நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரஷரை வந்து புதுச்சேரியில் கொடுக்கறதன் மூலமாக காங்கிரஸுக்கு வந்து ஒரு செய்தியை வந்து திமுக சொல்லுகிறதோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பலருக்கு தோன்றும். தோன்றாதிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா நீங்கள் அங்கே வந்து நாங்கள் தனியாக அனுப்போம் அங்கே கூட்டணி கிடையாதுன்ற லெவலுக்கு நீங்கள் போனீங்கன்னா அது அது எதுக்கு புதுச்சேரியில் நம்ம பகச்சிக்கணும், ரெண்டு பேரும் கூட்டணி இருக்கலாமே, கூட்டணி இருந்தால் தானே அங்கேயும் ஆட்சிக்கு வர முடியும், அப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து திமுக கொடுக்குற சீட்டை ஓரளவுக்கு வாங்கிட்டு போகலான்ற எண்ணம் வந்து காங்கிரஸுக்கு வருன்ற நோக்கத்தில் இந்த மாதிரி புதுச்சேரியில் வந்து திமுக வந்து காங்கிரஸுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குதோன்ற ஒரு எண்ணம் பொதுவான எண்ணம் வரக்கூடும். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு டபுள் கேம் பிளே பண்ணுவாரான்றது எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு. ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப டபுள் எட்ஜு லைஃப் மாதிரி, அது ரெட்டை இரண்டு பக்கத்திலும் கூர்மையான ஒரு கூர்மை கொண்ட ஒரு கத்தி மாதிரி நான் வச்சிருக்கேன் இந்த அணுகுமுறைன்றது அப்படிப்பட்ட அணுகுமுறை. நீங்க வந்து காங்கிரஸை வந்து நீங்க அப்படி ஒரு பயமுறுத்தி புதுச்சேரியில பயமுறுத்தி இங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு குறைவான சீட் கொடுக்கலாம் நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய தவறான அணுகுமுறை, அது தவறான அணுகுமுறை. நீங்க வெளிப்படையாக புதுச்சேரியில உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன நீங்க வெளிப்படையா சொல்லுங்க. உங்க கட்சிக்காரங்க தனியா போட்டி போடணும்னு விரும்புவாங்க, ஆனா தலைமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, தலைமை என்ன பண்ணுது, தமிழ் புதுச்சேரியோட தமிழ்நாடு பெரிய மாநிலம், தமிழ்நாடு இன்ட்ரெஸ்ட் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் புதுச்சேரியை விட. அப்ப புதுச்சேரியை நீங்க மையமா வச்சு நீங்க பாலிடிக்ஸ் பண்ண முடியாது, திமுக பாலிடிக்ஸ் பண்ண முடியாது, தமிழ்நாட்டை மையமா வச்சுதான் பாலிடிக்ஸ் பண்ண முடியும். ஒரு புதுச்சேரின்ற ஒரு விஷயத்துக்காக தமிழ்நாட்டை நீங்க தியாகம் பண்ண முடியாது, அதுல சில ஒரு பலவீனமான ஒரு தியாகம் பண்ணலையே, தன்னுடைய சீட்டை அதிகரிக்க தானே பிளான். இப்ப நீங்க சொல்றபடி கணக்குப்படி பார்த்தா அங்க நாங்க தனிச்சு போவோங்கிற மாதிரியான ஒரு செக்கை வச்சு இங்க நீங்க குறைவான இடங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பதான் அங்க நாங்க நம்ம ரெண்டு பேரோட கூட்டணி பலம் பெறும்னு சொல்வதன் மூலமா திமுக எங்க தியாகம் பண்ணுது, அது தன்னுடைய எண்ணிக்கையை தானே அதிகரித்து கொடுது. இல்ல இல்ல தியாகம், நான் தியாகம் எந்த ஆங்கிள் சொல்ல வந்தேன்னா இப்ப சப்போஸ் வந்து புதுச்சேரியில வந்து நாங்க தனியா போறோம்னு சொல்றாங்க வச்சுக்கோங்க, காங்கிரஸ கைட்டி விடுறாங்க, அது காங்கிரஸ தியாகம் பண்றது புதுச்சேரியில, புதுச்சேரியில காங்கிரஸை கைட்டி விடுறது இருக்குல்ல, அந்த விஷயத்தை பத்தி நான் சொல்ல வரேன். புதுச்சேரியில் நீங்க காங்கிரஸை கைட்டி விட்டு எங்களுக்கு தமிழ்நாடு தான் முக்கியம்னு நீங்க ஒரு நடைமுறையை நீங்க இந்த இரண்டு மாநிலங்கள்ல இந்த மாதிரியான நடைமுறையை நீங்க எடுக்க முடியாது. ஒரு கட்சி ரெண்டு கட்சியும் கோஆர்டினேட்டடா வேலை செய்யணும்னா, ஒருங்கிணைந்து வேலை செய்யணும்னா அது புதுச்சேரி போன்ற சின்ன மாநிலத்திலும் இருக்கணும், தமிழ்நாடு போன்ற பெரிய மாநிலத்திலும் இருக்கணும். இல்ல இல்ல எங்களுக்கு பெரிய மாநிலம் தான் முக்கியம், சின்ன மாநிலம் எக்கடி கிட்டாம எக்கடி கிட்டாலும் பரவாயில்ல, அங்க வந்து நாங்க காங்கிரஸை தியாகம் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம் நீங்க போனீங்கன்னா அது வந்து தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். நீங்க வந்து காங்கிரஸ் வந்து என்ன நினைக்கிறீங்க, அது வந்து வெற்றி பெற முடியல, பல இடங்கள்ல கொடுக்குற இடங்கள்ல வந்து 25% கூட வெற்றி பெற முடியல, அதனால அதுக்கு ஸ்ட்ரைக்கிங் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால அதிகமான இடங்கள் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் காங்கிரஸ் உங்க கூட்டணியில இருக்கிறதுனாலதான் உங்க கூட்டணிக்கு வந்து மதச்சார்பற்ற கூட்டணின்ற அங்கீகாரமே கிடைக்குது. உங்க கூட்டணிக்கு மதச்சார்பற்ற கூட்டணி என்கிற அங்கீகாரம் கிடைப்பதே காங்கிரஸ் உங்க கூட இருக்கிறதுனாலதான். ஏன்னா இது விடுதலை சிறுத்தைகளுக்கோ அந்த பேர் இல்லையா, இடதுசாரிகளுக்கு இருக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கு, காங்கிரசுக்கு இருக்கு, ஆனால் திமுகவுக்கு கிடையாது. ஏன்னா கடந்த காலத்துல நீங்க பாஜகவோட கூட்டு சேர்ந்திருக்கீங்க, கடந்த காலத்துல நீங்க பாஜகவோட கூட்டு சேர்ந்திருக்கீங்க, விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்க. இல்ல காங்கிரஸ் கட்சியிலேயே பா சிதம்பரம் தனியா போய் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறாரு. இல்ல இல்ல சொல்றேன், வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற கட்சி திமுக தான், அது எடுக்கிற ஸ்டாண்ட் தான் ரொம்ப முக்கியமான ஸ்டாண்ட். இவங்க எல்லாம் சப்சிடரி பிளேயர் சார், இவங்க எல்லாம் வந்து சப்சிடரி பிளேயர், பட் முக்கியமான பிளேயர்ஸ். நீங்க எந்த கட்டத்திலேயாவது காங்கிரஸ் வந்து பிஜேபியோட சமரசம் பண்ணிட்டு எங்கேயாவது பாத்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? காங்கிரஸ் நீங்க சொல்ற சிபிஎம்ஓ சிபிஐயோ காங்கிரஸோ
எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பாஜகவோட சமரசம் பண்ணியிருக்கு அப்படின்ற விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாளைக்கு திமுக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் மத்திய அரசோடு இணக்கமாக போகிறோம், இணக்கமாக போகிறோம், நாங்க வந்து நிறைய திட்டங்கள் வாங்கணும்னு ஒரு மாதிரியான ஒரு ஒன்றுபட்ட ஒரு நிலையை எடுக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் எடுக்க மாட்டாங்கன்னு நீங்க சொல்ல முடியுமா உறுதியா? இல்ல, சொல்ல முடியாது. காங்கிரசுடன் கூட்டணியை தவிர்ப்பது என்பது திமுகவுக்கு ஒரு நல்ல இமேஜ் தராதுன்னு நீங்க உங்க அனுபவத்துல சொல்றீங்க. ஆனால் காங்கிரசுக்கு ஒவ்வொரு முறை அதிக இடம் கொடுத்ததா இருக்கட்டும். இப்ப பாஜக அதிமுக கழுத்து கொடுத்து அதிக சீட்டு வாங்குது, 60 சீட்டு கேக்குதுங்கிறாங்க. 2013 63 சீட்டு காங்கிரஸ் அழுத்தம் கொடுத்து எப்படி இன்று பாஜக மீது விமர்சனம் வருதோ அதே விமர்சனத்தோட தான் காங்கிரஸும் திமுக கழுத்து கொடுத்து சீட்டு வாங்குச்சுங்கிற பார்வை இருக்கு. அந்த 63 இடத்துல மிகப்பெரிய பின்னடைவு ஆரம்பிச்சது. 63க்கு அப்புறம் 64 இருந்தா ஏடிபியோட வெற்றியே தொடங்குதுன்னா பேசினாங்க. அதே போல இந்த மக்கள் கூட்டணி ஆரம்பிச்ச 2016 காங்கிரஸ் கொடுத்த 41 வழக்கமா அவங்க வெற்றி பெற அந்த கன்னியாகுமரி இது போன்ற இடங்கள் மட்டும்தான் அவங்களால வெற்றி பெற முடிஞ்சது. ஆனா திமுக பாருங்க, சூரியன் நின்ற இடத்துல எல்லாம் பெரும்பான்மை வெற்றி பெற்றது. இப்ப இந்த கணக்குகளை எல்லாம் ஒரு கட்சி பார்க்காதா? எதுக்கு இவ்வளவு சீட்டு கொடுக்கணும்னு? ஒரு குறைவான சீட்டு கொடுத்து அதை நம்ம எல்லாரும் வெற்றி பெறலாம் யோசிக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக வந்து ஒரு நெகோசியேஷன்ல வந்து குறைவான சீட்டு கொடுக்கறதா திமுக முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அந்த குறைவான சீட்டு கொடுக்கறத வந்து அவங்க ஏத்துக்கணும், காங்கிரஸ் ஏத்துக்கணும்னு நீங்க ஒரு அழுத்தம் கொடுக்குறீங்க பாத்தீங்களா? அந்த அழுத்தத்துக்காக புதுச்சேரி அரசியல நீங்க பயன்படுத்துறீங்கன்னா அது தவறான அணுகுமுறை சொல்ல வரேன். இந்த காங்கிரஸை வந்து நீங்க குறைவான சீட்டு கொடுத்து அவங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண நினைக்கும் போது நீங்கள் கொடுக்குற அழுத்தத்தை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து புதுச்சேரியில ஒரு பாலிடிக்ஸ் பண்றீங்க பாத்தீங்களா? திமுக தனியா போகுன்ற மாதிரி அங்க காங்கிரஸுக்கு ஒரு அழுத்தம் நீங்க கொடுக்குறீங்கல்ல, அது வந்து ஒரு தவறான அணுகுமுறைன்றேன். ஏன்னா ரெண்டு மாநிலத்திலையும் காங்கிரஸும் திமுகவும் இணைந்து போட்டி போட வேண்டும் என்பதுதான் அந்தந்த கட்சி தொண்டர்களின் விருப்பமாக இருக்கிறது. ரெண்டு பேரும் இணைந்து போட்டி போட்டால்தான் உங்களால வந்து குறிப்பிட்ட அளவு சிறுபான்மை ஓட்டுகளை பெற முடியும், மோடிக்கு எதிரான ஓட்டுகளை நீங்க பெற முடியும். அந்த மாதிரி இருக்கிற சூழல்ல உங்ககிட்ட இருந்து ஒரு கட்சி பிரிந்தால் கூட, அது சிபிஎம் சிபிஐ விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் இவங்க பிரிஞ்சா கூட திமுக கூட்டணியோட ஒட்டுமொத்த மதச்சார்பற்ற அணி என்ற அந்த இமேஜ் வந்து டேமேஜ் ஆகும். அது டேமேஜ் ஆகணும்னு பாஜக ஒரு புறம் இருந்தால் கார்த்தி சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காரு? கமலஹாசன் வந்து காங்கிரஸோட கூட்டணி வைக்கலாம்னு இருக்காரு. கமலஹாசன் திராவிட கட்சியில அழிப்பேங்கிறாரு, திமுகவுக்கு எதிராக தான் தொடர்ச்சியா பேசுறாரு. ஆனால் அவருடன் நாங்க கூட்டணி வைக்க தயாரா இருக்கோம், அவர் எங்களோட கூட்டணி வைக்கலாங்கிற மாதிரி ஒரு ஆஃபர் மாதிரி கார்த்தி சிதம்பரம் பேசுவதை எப்படி புரிஞ்சுக்கிறது? சார், நீங்க புதுச்சேரியில நாங்க தனியா போட்டி போடுவோம் நீங்க சொல்லும் போது நீங்க வந்து காங்கிரஸுக்கு அங்க ஒரு அழுத்தம் தெரியுங்க நம்ம பாக்குறாங்க, அப்ப அவங்க எப்படி ஒரு கார்டு எடுத்து போடுறாங்க? அரசியல் அதேதான், அதுக்காக அது ஒரு அரசியல். நீங்க திமுக காங்கிரஸ் இடையே ஒரு பார்கெனிங் ஒரு போட்டி ஆரம்பிச்சிருச்சு அப்படிதானே? அதாவது எனக்கு தெரிஞ்ச வரையும் இவங்க ஏதோ ஒரு நம்பர்ஸ் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க, அவங்க ஏதோ ஒரு நம்பர்ஸ் இவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த நம்பர்ஸ்ல வந்து உடன்பாடு வரல, அதான் உண்மை. அதுக்கு பின்னாடி நடக்கிற அரசியல் தான் இது. ஆனால் எனக்கு நான் நினைக்கிற வரையும் நான் நம்புற வரையும் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த விஷயங்கள் வந்து இந்த மாதிரியான தொகுதி பங்கீடுல வந்து பல விதமான பிரச்சனைகள்லாம் வரும். சின்ன கட்சிகள் பலந்து வந்து பிரிஞ்சு போனதையும் பார்த்துருக்கோம், தொகுதி உடன்பாடு சரியா வராத போது. ஆனால் ஸ்டாலின் போன்றவர்கள் 10 வருடம் கழித்து திமுக வந்து ஆட்சிக்கு வரும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கும் ஸ்டாலின் போன்றவர்கள், அவருக்கு யாரும் தவறான ஒரு ஆலோசனை இல்லை, பாஜக விரும்புகிற மாதிரி காங்கிரஸை கட் பண்ணி விடுங்கன்ற மாதிரியான ஒரு அழுத்தம் அவருக்கு எங்கேயாவது வந்துதா இல்லையான்னு தெரியாது, பேசப்படுகிறது. ஆனால் அதையெல்லாம் அவர் கண்டுகொள்ளாமல், அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் 10 வருஷம் கழிச்சு நம்ம ஆட்சியை பிடிக்கணும்னா நம்ம இருக்கிற நாடாளுமன்ற கூட்டணி தான் வலிமையான கூட்டணி, இருக்கிற கட்சிகளை அனர்வணைத்துக் கொண்டு போக வேண்டும் அப்படின்ற எண்ணத்துல ஸ்டாலின் செயல்படுவார் என்பதில் எனக்கு நம்பிக்கை இதுவரையும் இருக்கு, இந்த நிமிஷம் வரையும் இருக்கு, செயல்படுவார் நினைக்கிறேன். ஆனால் அவருக்கு யாராவது தவறான அட்வைஸோ இல்ல வெளிப்புறத்துல பாஜக போன்ற கட்சிகள் ஏதாவது வேற விதமான அழுத்தங்கள் ஏதாவது கொடுத்தாலோ அவர் மாறக்கூடாது என்பதுதான் என் வேண்டுகோள். இந்த எலெக்ஷன்ஸ் வந்து அவர் காங்கிரஸோட சேர்ந்த பாஜகவினுடைய இல்ல, நீங்க சொல்வதை பார்த்தா பாரதிய ஜனதாவினுடைய காங்கிரஸ் இல்லா இந்தியா என்கின்ற திட்டத்திற்கு திமுக வந்து பழியாயிடக்கூடாதுங்கிறீங்க, அல்லது பாஜக திமுக கேக்குதுங்கிறீங்க? இல்ல, பாஜக அப்படி ஒரு பேச்சுவார்த்தை திமுக உடன் நடத்துதுன்னு பாக்குறீங்களா? இல்ல, நான் அது மாதிரிலாம் உறுதியா எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனா பாஜகவுடைய விருப்பம் தமிழ்நாட்டுல திமுகவில தான் காங்கிரஸ் பல சீட் வின் பண்றது, பார்லிமெண்ட்லயும் சரி அசம்பிளியிலும் சரி தமிழ்நாட்டுல பாஜகவால காங்கிரஸ் தோக்கடிக்க முடியாது. அதனால அட்லீஸ்ட் திமுக தான் அது காரணம். ஸோ திமுக ஜெயிச்சாலும் பரவாயில்ல, காங்கிரஸ் அவங்க கட் பண்ணி விட்டா போகணுன்ற எண்ணத்துல பாஜக காய்களை நகர்த்திச்சா தெரியாது, நகர்த்துமா தெரியாது. அப்படி நகர்த்தி திமுகவை அழுத்தம் கொடுத்தால் திமுக அதற்கு ஒப்புக்கொள்ள கூடாது, அதற்கு அடிபணிய கூடாது. அது இப்போ இருக்கிற கூட்டணியில காங்கிரஸ் கூட்டணியில போறதா அதுக்கு நல்லது. புதுச்சேரி போன்ற இடத்துல விளையாடுவது போன்ற பாலிடிக்ஸை வந்து திமுக தலைமை விளையாடக்கூடாது. ஒன்றுபட்டு காங்கிரஸோட இணைந்து போனால்தான் அதற்கு இப்ப இருக்கிற அந்த இந்த அணிக்கு இருக்கிற கௌரவம், மதச்சார்பற்ற அணின்ற
கௌரவம் கிடைக்கும். அதை வந்து நிச்சயமாக ஸ்டாலின் செய்ய மாட்டார்னு நினைக்கிறேன். காங்கிரஸோட இணைந்துதான் போவார், அவர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்துப்பார். புதுச்சேரி பிரச்சனைகளை கூட அவங்க தெளிவுபடுத்துவாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்றதுக்குள்ள அதெல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை தெரிவு பண்ணுவாங்க. மேற்கு வங்கத்துல அபிப்பிராயம் இல்ல, மேற்கு வங்கத்துல காங்கிரஸ் இல்லாமலே மம்தா நிக்கிறாங்க. மம்தாவுக்கு தான் ஆன்டி பிஜேபி ஃபேக்டர் வேலை செய்யுது. ஆன்டி பிஜேபின்னு மம்தாவை தான் பாக்குறாங்க. காங்கிரசுடன் கூட்டணி இல்லாமலே மம்தாக்கு மதச்சார்பற்றவர்கள் அடையாளம் கிடைக்கும் போது, ஏற்கனவே பாஜகவினுடைய கூட்டணி வைத்து அமைச்சரவையில் இடம்பெற்ற மம்தாக்கே மதச்சார்பற்றவர்கள் அடையாளம் கிடைக்கும் போது, திமுகவுக்கு காங்கிரசுடன் சேர்ந்தாதான் மதச்சார்பற்றவர்கள் அடையாளம் கிடைக்கும் தெரியுங்களா? கண்டிப்பா சார், தமிழ்நாட்டோட நிலைமை அப்படிதான் இருக்கு. இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் ஏதோ ஒரு கட்டத்துல வந்து, நீங்க வந்து மம்தா வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இருந்தாங்கிறத வச்சு அதை வச்சு நீங்க சொல்றீங்க. பட் மோடி கவர்மெண்ட் வாஜ்பாய் நானும் சொல்றேன் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அடுத்த கட்டமா ஆட்சிக்கு வரக்கூடிய மம்தா அளவுக்கு ஒரு எதிர்ப்பை வந்து திமுக வந்து கையில் எடுக்குமா, பாஜக எதிர்ப்புன்றது ஒரு சந்தேகம் இருக்கு. காங்கிரஸ் நீங்க ஓவராலா டோட்டலா சொல்ல வர்றது என்னன்னா, மக்களுடைய பார்வையில இருந்து ஒரு காம்பாக்டா ஒரு கூட்டணி நீங்க அமைச்சிருக்கீங்க. அதற்கு வந்து ஒரு மதச்சார்பற்ற அணின்னு ஒரு பேர் வந்திருக்கு. அது வந்து புரியுது இல்ல பிரியன் சார், நீங்க சொல்றது நல்லா புரியுது. மம்தா பானர்ஜி பாரதிய ஜனதாவுடன் ஒரு காலத்தில் கூட்டணியில் இருந்தாலும் அவர் ஒரு மதச்சார்பற்றவர், இனிமேல் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டாருன்னு நீங்க நம்புறீங்க. ஆனா திமுக பொறுத்தவரையும் அவங்க காங்கிரஸோட கூட்டணியில இருந்தா மட்டும்தான் மதச்சார்பற்றவர் உறுதியான புரிங்க, அப்படிதானே? அதாவது மம்தா வந்து எந்த அளவுக்கு மத்திய அரசு வந்து மம்தாவோட ஆட்சியில பூந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து இன்டர்ஃபியர் பண்ணி எந்த அளவுக்கு அவங்கள வந்து அவங்க கட்சியை வந்து காலி பண்ணிட்டு இருக்காங்க, அதற்கப்புறம் இப்படி மம்தா வந்து பாஜகல சேருவாங்க. பாரதிய ஜனதாவால் மத்திய அரசாங்கத்தால் வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்க மாநில அரசும் மம்தா பானர்ஜியும் பல விதங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வராங்க. அந்த மாதிரி ஒரு கட்சியோட மம்தா டெஃபினட்டா என்னைக்குமே வந்து கூட்டணி வச்சுக்க மாட்டாங்கன்றத உறுதியா சொல்லலாம். ஆனால் தமிழ்நாட்டுல திமுக எந்த அளவுக்கு மோடியால் பாதிக்கப்பட்டிருக்கு, அது ஆட்சியிலேயே இல்ல. 2014 திமுக ஆட்சியிலே இல்ல. ஆனா திமுக எந்த அளவுக்கு நேரடியாக பாஜகவோட தேர்தலில் மோதி நிறுத்தியை தவிர திமுக எந்த விதத்தில் பாஜகவால் பாதிக்கப்பட்டது, பாதிக்கப்படல. ஸோ திமுக அந்த பாஜக ஒரு பிரஷர் கொடுக்கும் போது, காங்கிரஸ்ல மட்டும் பிரிச்சு விடணும்ன்ற ஒரு பிரஷர் கொடுக்கும் போது, திமுகவுக்கு அந்த மாதிரி ஒரு பிரஷர் வந்தால் அதற்கு திமுக அடிபணிய கூடாது. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்ன பிரச்சனை? பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஏன்னா மம்தா மாதிரி இவர்கள் வந்து பாஜகவால் பாதிக்கப்படல திமுக. அதனால நாளைக்கு வந்து ஏதாவது ஆயிடுமோ, நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாங்கன்னா பாஜகவோட சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு நிலையப்பாடு எடுப்பாங்களோ அப்படின்னு சந்தேகம் இருக்கலாம். அந்த சந்தேகம் நான் பொதுவா ஒரு விஷயம் தான் சார், திமுக காங்கிரஸ் சிபிஐ சிபிஐ விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி ஒன்றா இருந்தாதான் அதுக்கு மதிப்பு. அதுல ஏதாவது ஒரு கட்சி பிரிஞ்சாலுமே வந்து பிரச்சனை வருமானால் அதற்காக இந்த சிறு கட்சிகள் வந்து தங்களுடைய செல்வாக்குக்கு மீறி சீட்டை கேட்டாங்கன்னா திமுக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் நெகோசியேட் பண்ணி தீர்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் சொல்றேன் புதுச்சேரியை காரணம் காட்டி தமிழ்நாட்டு காங்கிரஸ் குறைவான இடங்கள் தான் கேட்கணும்னு நீங்க சொல்றீங்க. இதே எண்ணத்தோட காங்கிரஸும் கம்மியான சீட்டு வாங்கிக்கோங்க அப்படிங்கிற அட்வைஸை நீங்க கொடுக்குறீங்க. காங்கிரஸ் வந்து இந்த தேர்தலோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஏன்னா இந்த தேர்தலில் வந்து அவங்க வைக்கிற மதச்சார்பற்ற அணி தான் வெற்றி பெறணும், அதிமுக பாஜக அணி தோல்வி அடையணும் நினைச்சாங்கன்னா இதுல ரெண்டு பேருக்குமே பொறுப்பு இருக்கு. காங்கிரஸும் வந்து தன்னுடைய செல்வாக்கு இவ்வளவுதான் தெரிஞ்சுட்டு அதுக்கு மேல கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. திமுகவும் வந்து அதை ரொம்ப வந்து மட்டம் தட்டி ரொம்ப குறைவா குடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு பாக்குறேன். ஆனால் நடுவில் இடையில் வந்துள்ள இந்த புதுச்சேரி பாலிடிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஒரு சந்தேகத்தை தோற்றுவிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இதை வந்து திமுக தலைமை வந்து தெளிவுபடுத்தும் நினைக்கிறேன் ஆக்சுவலா. இல்லாட்டி வந்து வாக்காளர்கள் மத்தியில வந்து இந்த திமுக அணி மேல வந்து இதே நிலை நீடித்து அங்க ஏதாவது ஒரு கூட்டணியில பிளவு வந்தா வாக்காளர்களுக்கு இந்த கூட்டணி மீது ஒரு அவநம்பிக்கை ஏற்படும். எப்படி 2014 திமுகவும் காங்கிரஸும் தனியார் நின்ன போது ஒரு இடங்கள் கூட வின் பண்ண முடியல அவங்களால. அதை அவங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல. 2014 பார்லிமெண்ட்ல ரெண்டு பேரும் தனித்தியா நின்னாங்க, ஒரு இடத்துல கூட வின் பண்ண முடியல இல்லையா அவங்களால. அதனாலதான் சொல்றேன் இந்த இந்த கூட்டணி இருக்க வேண்டியது வந்து காலத்தின் அவசியம் ஆக்சுவலா. அவர்கள் பிரிந்தால் வந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்களில் அவர்களுக்கு தான் தாழ்வு. அதை அவங்க உணர்ந்தா சரி. இந்த நெகோசியேஷன்ஸ்ல வந்து முன்ன பின்னு இருக்கலாம், ரெண்டு கட்சிக்குமே பொறுப்பு இருக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கும் பொறுப்பு இருக்கு, திமுகவுக்கும் பொறுப்பு இருக்கு. இல்ல இல்ல நாங்க செஞ்சு நாங்க 20 கேட்போம் 30 கேட்போம் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கேட்க முடியாது, திமுகவும் உங்களுக்கு ரெண்டு தான் சொல்ல முடியாது. ரெண்டு பேருமே ஒரு இடத்துல பேசி முடிவு பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு. அதற்காக வெளிப்புறம் வெளிமாநில ஒரு விஷயத்தை வந்து திமுக பயன்படுத்திச்சுன்னா, இந்த நாங்க தனித்து போட்டிடுவோம் புதுச்சேரியில் சொல்ற மாதிரி விஷயங்கள் வந்தா இன்னும் சந்தேகங்கள் அதிகமாகும். கார்த்திக் சிதம்பரம் பேசக்கூடிய அதிகமாகும் இல்ல. நீங்க சொல்வது ஜெகத் ரட்சிக் இப்ப வந்து நீங்க சொல்வது ஒரு நல்லிணக்கமா ரெண்டு பேரும் போகணும், அதுதான் அவங்க ரெண்டு பேருக்கு நல்லதுங்கிற மாதிரியான ஒரு அறிவுரை நீங்க சொல்றீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளரா. ஆனா புதுச்சேரியில இப்ப போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டாங்க, ஜெகத் ரட்சிக் தான் வேணுங்கிறது கிட்டத்தட்ட உறுதியான மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. அங்க உள்ள திமுக நிர்வாகிகள் அவரேதான் மக்களாட்சி தரக்கூடிய முதலமைச்சர் மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் மனசுல எப்படி ஒரு ஆசை வேறு இருக்கிறது தெரிஞ்சிருச்சு.
இப்ப அந்த செட்டப் எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? ஒருவேளை ஜெகத்ரட்சனையை முன்னிறுத்தி அங்க எலெக்ஷன் அவங்க பார்த்தாங்கன்னா திமுகவுக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும்னு பாக்குறீங்க? எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுதுன்னு பாக்குறீங்க? நிச்சயமா அங்க வந்து ஃபைட் வந்து புதுச்சேரியில வந்து காங்கிரஸுக்கு வந்து ட்ரெடிஷனலா ஓட் பேங்க் இருக்கு, அதுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு புதுச்சேரியில. அதனால திமுகவும் அங்க போட்டி போடும்போது போட்டி ரொம்ப கடுமையா இருக்கும். முற்றிலும் திமுக வெற்றி பெறுமான்றது, ஆட்சி வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்குமா என்பது என்னோட சந்தேகமான ஒரு விஷயமா இருக்கும். அங்க பாஜகவும் இப்போ கிட்டத்தட்ட வளர்ந்து இருக்கிறது நம்ம பாக்குறோம். என்ஆர் காங்கிரஸ் இருக்கு, என்ஆர் காங்கிரஸ் நீங்க அவ்வளவு சீக்கிரம் ஒதுக்கி தள்ள முடியாது. அவர்கள் திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பாங்களா, இல்ல அவங்க பாஜகவோடய தான் தொடர்ந்து இருப்பாங்களா? பாஜகவோட தொடர்ந்து இருந்தாங்கன்னா மூணு அணி போட்டியா இருக்கும், திமுக காங்கிரஸ் என்ஆர் காங்கிரஸ் பாஜகவா இருக்கும். அந்த மும்முனை போட்டியில திமுக என்ஆர் காங்கிரஸ் திமுக சேரும் போது ஏதும் வாக்குகள் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா? என்ஆர் காங்கிரஸ் திமுக சேரும் போது அதன் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ஆர் காங்கிரஸுக்கு லோக்கல்ல ஒரு செல்வாக்கு இருக்கு, நிச்சயமாக அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, அதை பாக்குறேன். ஆனால் காங்கிரஸும் பாஜகவும் மூணு அணியா போட்டி போடும் போது உறுதியான வெற்றி என்பது சொல்ல முடியாது திமுக அணிக்கு. பட் இந்த மாதிரியான ரிஸ்க் எதுக்கு திமுக எடுக்கணும்னு நான் கேட்கறேன். அதுக்கு மேல காங்கிரஸ் கூட்டணியில இருந்து காங்கிரஸ் கூட்டணி அமைச்சரை வெளியே பங்கு பெற்று போறாங்க. எதுக்காக எதுக்காக இந்த மாதிரியான முடிவு? தமிழ்நாட்டை தமிழ்நாட்டு கூட்டணியை பாதிக்கக்கூடிய, தமிழ்நாட்டுல திமுகவின் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்கு புதுச்சேரியில் இருக்கிற அரசியலை வந்து திமுக நடத்தாது, அந்த அளவுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னோட அணுகுமுறையை வைத்துக் கொள்ள மாட்டார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். பட் பார்க்கணும், வரப்போற காலங்கள் தான் சொல்லும் ஸ்டாலின் எப்படிப்பட்ட யுக்திகளை கடைபிடிக்கிறார். அவர் எடுக்கிற நடைமுறைகள், எடுக்கிற செயல்பாடுகள் வந்து ரெண்டு மாநிலத்திலையும் வந்து காங்கிரஸ் திமுகவை வளர்க்கிறதா, இல்ல ஒரு மாநிலத்துல ஒரு பிரச்சனையை உருவாக்கி இன்னொரு மாநிலத்துல அதன் மூலமாக வேறு பல பிரச்சனைகள் உருவாக்கிறதுக்கான வழிவகுக்குதான் பொறுத்து இருந்தா பாக்கணும். திமுகவினுடைய திமுகவை சார்ந்து இருப்பதால் நமக்கு என்ன ஆதாயம் என்பதை காங்கிரசும், காங்கிரஸ் கட்சி இருந்தால்தான் ஆட்சியை பிடிப்பதற்கு நமக்கு கண்டிப்பாக அது ஒரு உறுதி செய்யக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்கும் என்பதை திமுகவும் உணர வேண்டும் என்பது உங்களது கருத்தா இருக்கு. அந்த பார்வையை முன் வச்சீங்க. இதை முன்னிட்டு புதுச்சேரி நடக்கக்கூடிய அரசியலையும் நீங்க உங்களுடைய அனுபவத்திலிருந்து விரிவாகவே எடுத்து சொன்னீங்க. மிக்க நன்றி. வணக்கம்.